சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் வழங்க புதிய நடைமுறையை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்து தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய மனைப்பிரிவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான புதிய வழிகாட்டி நடைமுறைகள் நகர் மற்றும் ஊரமைப்பு துறையான டிடிசிபி வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் பொது கட்டட விதிகளின் அடிப்படையில் புதிய மனைப்பிரிவுகளுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான விதிகளை கடைபிடிக்கும் நடைமுறை பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதற்கு தீர்வு காண நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநகராட்சி நகராட்சி மனைப்பிரிவுகள் ஒப்புதலுக்கான புதிய 16 நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. மனைப்பிரிவு ஒப்புதலுக்கான விண்ணப்பங்களை நகர் ஊரமைப்புத்துறைக்கு நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். சாலை பூங்கா உள்ளிட்ட பொது பயன்பாட்டு இடங்களை தானப்பத்திரம் வாயிலாக நகர் ஊரமைப்பு துறை பெற்று சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புக்கு அளிக்க வேண்டும். மனைப்பிரிவுகளில் சாலை பூங்கா வடிகால் கட்டமைப்புகளை உள்ளாட்சியால் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மேம்பாட்டாளர் விரும்பினால் அதற்கான உரிய மதிப்பீடுகளை தயார் செய்து உரிய கட்டணங்கள் செலுத்த வேண்டும். இந்த கட்டமைப்பு வசதிகளை தாங்களே மேற்கொள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனம் விரும்பினால் இதற்கு நகராட்சி நிர்வாகத்துறை விதிகளை பின்பற்ற வேண்டும். இந்த பணிகள் 3 தரப்பு வாயிலாக ஆய்வு செய்யப்படும். கட்டமைப்பு வசதிகளை உள்ளாட்சி வாயிலாக மேற்கொண்டால் ஒப்புதல் வழங்கியதில் இருந்து 30 நாட்களுக்குள் இதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும். மேம்பாட்டாளர் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதாக இருந்தால் 60 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும். இதன் அடிப்படையில் புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் பணிகளை மாநகராட்சிகள் நகராட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என புதிய நடைமுறையில் விதிகள் கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியோட இணைப்பை நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு காணொலி மூலம் சந்திக்கிற உறவுகளை. நன்றி.